சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ் டெக்னிக்கல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் ட்ராயிங் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் நம்மளுடைய ட்ராயிங்கை ஃபஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராயிங் மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான அப்ரூவல் வாங்குவோம். அதுக்கு வேறு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படாது ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு. நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராயிங் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா, இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டார் இல்லாதது நீங்கள் ஆப்ஷனலாக விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் ஸ்டார் போட்டிருக்கிறது கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ரெஜிஸ்டர். ஸோ இது வந்து நீங்கள் நெட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா கிளைண்ட் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம். இன்கேஸ் டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் விஏஓ ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ரெஜிஸ்டர், அடுத்த அடங்கல், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிடேட்டிவ் சைனட் அப்படின்றது. பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு சைட்டுக்கு நம்ம ஒரு 1000 சதுரடிக்கு வந்து ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டோம். அதுக்கு மேலே வந்து நம்ம பிளான் அப்ரூவல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட் சைட்லேருந்து அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டோ 100 ஸ்கொயர் ஃபீட்டோ அவங்க எக்ஸ்ட்ரா பில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோதான் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணி நம்ம சைன் பண்ணிவிட்டு கிளைண்ட் கிட்டையும் சைன் வாங்கி நீங்கள் கொடுத்துடணும். ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிடேட்டிவ். இது வந்து நீங்கள் கம்பல்சரி அப்லோட் பண்ணணுன்றது கிடையாது, ஆனால் இது வந்து நம்மளுடைய சேஃபர் சைடுக்காக நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதனால் உங்களுக்கு அது ஒன்று மட்டும் நான் வந்து அடிஷ்னலாக ஸ்டார் இல்லாததை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இசி, அடுத்து எக்ஸிட் ரோடு எஃப்எம்பி அப்படின்றது. பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய டிராயிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட் பிளான் போடுவோம். அந்த சைட் பிளானை அப்படியே அதை மட்டும் காப்பி பண்ணி ஒரு PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி லேடர். எஃப்எம்பி லேடர் கம்பல்சரி நீங்கள் டைரெக்டாக போயிட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எஃப்எம்பி ஸ்கெட்ச் தான் ஆன்லைனில் இருக்கும், லேடார் டேபிள் இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து எஃப்எம்பி ஸ்கெட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்எம்பி ஏதாவது சர்வே நம்பர் மட்டும் போட்டுட்டு சர்வே நம்பரு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு வில்லேஜ் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எஃப்எம்பி ஸ்கெட்ச் கிடச்சிரும். அதை நீங்கள் அப்படியே PDF ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும், நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி, ஃபார்ம் சி, இது மூணுமே நீங்கள் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் பண்ணி இருக்கணும், நீங்களும் சைன் பண்ணியிருக்கணும், கிளைண்ட்டும் சைன் பண்ணியிருக்கணும். இதுக்கான ஃபார்மெட் உங்களுக்கு நெட்லேயே இருக்கும், அந்த ஃபார்மெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டும் சைன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் மேப்பு. ஸோ லொக்கேஷன் மேப் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கிளைண்ட் வச்சுருப்பாங்க, ஏன்னா அந்த பிளாட்டோட ஸ்கெட்செலாம் இருக்கும்போது அவங்க அது கூட இதுவும் வச்சுருப்பாங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் கூகுள் மேப் நம்ம போடுவோம் இல்லையா, அதில் போட்டுட்டு அதை மட்டும் அந்த லொக்கேஷனை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பட்டா கம்பல்சரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் ஃபோட்டோ. ஸோ அப்ளிகண்ட் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோங்க, ஏன்னா நம்ம அப்ளிகேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் ஃபோட்டோ கம்பல்சரி வச்சுக்கோங்க. அடுத்து ரெசிஜுவரி பிளாட் ஸ்கெட்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் சைட் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சைட் பிளானே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம், அதாவது தனியாக PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து சேல் டீடு, எஸ்டிமேஷன். ஸோ இந்த எஸ்டிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் எஸ்டிமே மெட்டீரியல் அதுக்கப்புறம் குவான்டிட்டி எவ்வளோ இது ஃபுல்லாக இன்டெப்த்தாக நீங்கள் வந்து ரெடி பண்ணுன்றது கிடையாது. பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ரேட் சார்ஜ் பண்ணுறோம், டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆகுது, அந்த எஸ்டிமேஷன் மட்டும் பேப்பர் ஒர்க்லாம் பண்ணும்போது நீங்கள் எப்படி கொடுத்துருப்பீங்களோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து சைட்டோட ஃபோட்டோ. ஸோ பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி
நம்மளுடைய எம்டி அதாவது வேக்கன்ட் லேண்டோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்து சூப்பர் இம்போஸ்ட், அதாவது நம்ம சைட் பிளான் போடுவோம் இல்லையா, சைட் பிளான் போடும்போது உங்களுக்கு என்னென்ன இருக்கும்னா எஃப்எம்பிஆர் பிஎல்ஆர் எஸ் பர் டாக்குமெண்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதுலேயே சூப்பர் இம்போஸ்ட் அதே பவுண்டரி தான் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் தனியாகவும் அப்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த நாலு பவுண்டரியும் சேர்ந்த மாதிரி அதை மட்டும் தனியாக காப்பி பண்ணிவிட்டு பிடிஎஃப்ஆக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே இமேஜ் அதாவது ஜேபிஜி ஃபார்மேட் இல்லை அப்படின்னா பிடிஎஃப்ன்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டில் எதுனாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயிங்கு. ஸோ இப்போ நீங்கள் ட்ராயிங் அப்லோட் பண்ணி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ட்ராயிங் அப்லோட் பண்ணிட்டு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெப்சைட்லேயே பக்கத்துலேயே பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ராயிங்கோட அப்ரூவ் ஆன ட்ராயிங் பிடிஎஃப் கிடைக்கும். வெறும் ஜீரோ த்ரேயரில் தான் இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ண கலர் கோட்ஸ்லாம் அதில் ஷோ ஆகாது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய சைனும் அதாவது ரெஸ்ட் இன்ஜினியர் சைன் நம்ம கேப் இட்ருக்கோம் இல்லையா, அதில் உங்களுடைய சைனு அப்புறம் கிளைண்ட்டோட சைனு அதை மட்டும் சைன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேவா. ஸோ பட் ஸ்டார் போட்டிருக்கிறது கம்பல்சரி அப்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும்போது நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஓகேவா. இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.